ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಹರಿನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಭಟ್ಟದಿರಿ ಉರುಗು ಪರಮನ ನಲಂ ತರುಂ ನಾರಾಯಣೀಯ ಮರುಳ್ ವಳಂಗುಮೇ ದಿನಂ ನಮ್ಮೈ ಕಾಕುಮೇ ತ್ವತ್ವಾರ್ಥ ಕರ್ಣನೋಧ್ಯ ಗರುದು ರುಜವ ಸಂಪಾತಿ ಸಂಪಾತಿ ವಾಕ್ಯ ಪ್ರೋತ್ತೀರ್ಣಾರ್ಣೋಧಿರಲ್ದರ್ಣ ಕರಿಜನ ಕಜ ವೀಕ್ಷ್ಯ ತತ್ವಂಗುಳೀಯೋ ಪ್ರಕ್ಷುದ್ಯೋದ್ಯಾನ ಅಕ್ಷಕ್ಷಪನ ಚನರನಕಾಶೋಟ ಭಂತೋ ದಸಾಸ್ಯೋ ದೃಷ್ಟ್ವಾ ಪ್ಲುಷ್ಟ್ವಾ ಚ ಲಂಕಂ ಜಡಿದಿ ಸಹನೂಮ ಮೌಳಿ ರತ್ನ ದದೌತೇ. ನಾರಾಯಣೀಯತ್ತಲ ராமனுடைய பெருமைகளையெல்லாம் வர்ணிக்கக்கூடிய உயர்ந்த இந்த ராம வைபவத்தில் நாராயண பட்டத்திரி சுந்தரகாண்டத்தினுடைய பெருமையாக ஒரே ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு வர்ணிச்சுருக்காருன்னு சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். சமுத்திரக்கரையில சம்பாத்தியனுடைய உயர்ந்த ஒரு வார்த்தையை கேட்டு சீத லங்கையில தான் இருக்கா அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு சம்பாத்தி சம்பாத்தி வாக்கிய அடுத்த க்ஷணமே வானர்கள்லாம் ஒரு ஆலோசனை பண்ணான். 100 யோஜனை விஸ்தீர்ணமுள்ள கடலை தாண்டணும், அதாவது ஒரு யோஜனைன்றது கிட்டத்தட்ட நம்ம கணக்குக்கு ஒரு 10 மைல். அப்போ இந்த கரையிலேந்து அந்த கரை 1000 மைல்கள் உள்ள அந்த 100 யோஜனையே யார் தாண்டதுன்னு தீர்மானம் பண்ண போது அவாவா நான் 10 யோஜனை தாண்டுவேன், 20, 30 அப்படின்னா யாருக்குமே 100 யோஜனை தாண்டக்கூடிய பராக்கிரமம் இல்ல. இளையரசனான அங்கதன் எழுந்தான், இந்த 10-20 கேஸ் எல்லாம் பேசவே வேண்டாம், யார் 100 யோஜனை தாண்டுவா அவ மாத்திரம் சொல்லலாம். அப்ப வானர்கள்லாம் அங்கதனை கேட்டா, நீ சொல்லு இவ்வளவு கேக்குறியே உன்னால எவ்வளவு தூரம் தாண்ட முடியும்னா. அங்கதன் சொன்ன, வானர்களே ஒரு சந்தோஷமான விஷயம், நான் ரொம்ப சுலபமா 100 யோஜனையை தாண்டிடுவேண்டாம். அப்ப ஏன் இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்க, உடனே கிளம்பு லங்கையில போய் சீதையை பார்த்துட்டு வானா. அங்கதன் சொன்ன, மன்னிக்கணும், எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி பராக்கிரமம் 100 யோஜனை தூரம் பறக்கிற அளவுக்கு தான் இருக்கு, போயிடுவேன் சீதையும் பார்த்துருவேன், ஆனா திரும்பி வந்து சீதைய பார்த்தனா இல்லையான்னு திரும்பி பறந்து வர சக்தி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கதான் உட்காண்டான். வானர்கள்லாம் சிரிச்சாளாம், இவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், போயிட்டு திரும்பி வராம இவன் எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும்னு. அப்ப ஜாம்பவான் எழுந்தார், எனக்கு மாத்திரம் சின்ன வயசா இருந்தா நான் எப்படியோ பறந்து போயிருப்பேன், திரிவிக்ரமாவதாரம் எடுத்த சுவாமியே 3 தடவை சுத்தினுவேன், இப்ப எனக்கு சைதானி மகம் விருத்தகம் பிரபனே மந்த விக்ரமம் வால்மீகி ராமாயணம் சொல்லிட்டு வயசாயிடுத்த, எனக்கு சின்ன வயசா இருந்தா போயிருப்பேன், இதுவும் பிரயோஜனம் இல்ல. அப்பத்தான் வானர்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்தா, பறக்க போறவன் யாரோ அவ அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான் ராமஜபத்தை பண்ணிட்டு. எப்பவுமே காரியத்தை சாதிக்க போறவன் அதிகமா பேச மாட்டான், காரியத்தை பண்ணாதவன் தான் அதிகமா பேசிட்டே இருப்பான். இத உணர்ந்தா வானர்கள் அனுமான் கிட்டக்க போன, அனுமானுடைய பராக்கிரமம் யாராவது புகழ்ந்தா தான் அவருடைய பெருமை அவருக்கு தெரியும். அதனாலதான் ஆஞ்சநேயனுக்கு வடமாலை போடுறது, பலவிதமான துளசி மாலைகள், வெத்தல மாலை, அனுமானுக்கு சோஸ்திரத்தை படிக்கிறது, இதெல்லாம் எதுக்கு வழக்கமா வச்சுட்டு இருக்கோம்னா, அந்த சோஸ்திரம் பண்ண பண்ண பண்ணத்தான் அவருடைய புகழை பாட அவருடைய பெருமை தெரியுமா. இத உணர்ந்துண்ட வானர்கள்லாம் அனுமனுடைய திருவடியை பிடிச்சுண்டு ஆஞ்சநேயனுடைய ஒரு சோஸ்திரத்தை பரம சந்தோஷத்தோட அவனிடத்துல அந்தர அமரர் வாழ்த்தும் ஆதியாய் நின்ற ஜோதி சுந்தர ஆஞ்சநேயா சூரசம்ஹார தீரா உந்தன்னை புகழ்ந்துரைக்க உந்தன் விஸ்தாரம் எல்லாம் எந்த நாவாளுரைக்க எனக்கருள் புரிவாயேன்னு வாயுபுத்ரா நமோ நமோ, வானவமித்ரா நமோ நமோ, ஆஞ்சநேய பாலா நமோ நமோ, அரக்கர் குல காலா நமோ நமோன்னு கலியுக தெய்வமான ஆஞ்சநேய சுவாமியை இவர்கள் புகழ புகழ, அப்பவே அந்த ஆஞ்சநேயனுடைய சரீரம் விஸ்வரூபத்தை எடுத்து பெருசா வளர ஆரம்பிச்சது, கை ரெண்டுத்தையும் மடக்கின்றார். அந்த வானர்களை பார்த்து, நான் இப்பவே லங்கையை நோக்கி பறக்கிறேன்னு வீக்ஷ்ய தத்துவங்குளியம் குருவாயிரப்பா, லங்கைய நோக்கி பறக்க போறவன் எப்படி தன்னுடைய ரெண்டு கைய மடக்கிண்டு கால பூமியில அழுத்தி உண்ணிட்டு நிப்பானோ, அதே போல அந்த மந்திர பர்வதத்துல ஊனிண்டு அனுமான் பறப்பதற்கு தயாராகிறார். அனுமானுடைய கம்பீரமான அந்த ஒரு திவ்ய தரிசனத்தை பார்த்து வானர்கள்லாம் மகிழ்ந்து இருக்கா,
ஆகாசத்துல தேவதைகள்லாம் கூடிட்டா அனுமனுடைய திவ்ய சொரூப தரிசனத்தை ஆனந்தமா அடைஞ்சிட்டு இருக்காளாம். வானரர்களும் தேவதைகளும் மாத்திரமா அடையணும். நாம இந்த சுந்தரகாண்டத்தினுடைய நாராயணிய ஆரம்பத்துல அனுமனுடைய தரிசனத்தை அடைய வேண்டாம, திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். ஆச்சரியமான ஒரு திருக்கோயில் நமக்கே தரிசிக்கும் போது பிரமிப்பா இருக்கும். எங்க இருக்கு இந்த திருக்கோயில்? தமிழ்நாட்டில் ஆத்தூரிலிருந்து சேலம் செல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஊர் ராசிபுரம். அந்த ராசிபுரத்திலே கச்சேரி வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய மண்டபப்படி அபயகஸ்த ஆஞ்சநேயருடைய திருக்கோயில் திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இதோ கோயிலை அடைந்து விட்டோம். 800 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் கொல்லிமலையாண்ட அரசர்களால் கட்டப்பட்டதாக தலவரலாறானது கூறுகின்றது. வரப்பிரசாதியான ஆஞ்சநேய சுவாமி நாம் நுழையும் போதே ஆகா பெரிய வாளை சுருட்டி கொண்டு உயர்ந்த இடத்திலே தான் கம்பீரமாக அமர்ந்து கொண்டு நம்மை வரவேற்கக்கூடிய காட்சியால் மெய்சிலிருக்கின்றோம். கோயிலின் வாயிலே பலவிதமான படிக்கட்டுகள் அமைந்திருக்க அதிலே ஏறி சிறிய முகப்பு, அந்த விமானத்திலே பற்பல கலசங்கள், அந்த விமானத்திலேயும் சுற்றி எந்த சுந்தரகாண்ட சரித்திரத்தை பட்டத்ரி இப்போது துவங்கி இருக்கின்றாரோ அந்த சுந்தரகாண்டத்தினுடைய கதையை பிரதிபலிப்பது போல பல ஹனுமனுடைய உருவங்கள், சீதைக்கு அனுமன் அசோகவனத்திலே மோதிரத்தை அளிப்பது, ஆஞ்சநேயன் தியானத்தில் அமர்ந்து ராமநாமத்தை இலங்கையில் ஜபிப்பது, கதையுடன் அசோகவனத்தை அழிப்பது போன்ற பல சுதை சிற்பங்களிலே இங்கு அனுமனை தரிசித்துக் கொண்டு இதோ கோயிலுக்குள்ளே நுழைந்து விட்டோம். கோயிலே நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம், நவமி ஆகிய இந்த புண்ணிய தினத்திலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை இதோ அடைய துவங்கிவிட்டோம். அனுமன் இருக்கும் இடத்திலே ராமன் இல்லாமல் இருக்க முடியுமா? ராமச்சந்திரமூர்த்தி ஆகா கர்ப்ப கிரகத்தில் இல்லை, உற்சவமூர்த்தியாக பிரத்யேகமான தனி கண்ணாடி அறையிலே நமக்கு சீதையோடும் லக்ஷ்மணனோடும் தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். முத்து மாலைகளை தரித்துக் கொண்டு அழகான கிரீடத்துடன் கண்களை திறந்து கொண்டு உயர்ந்த திருமான் காப்புடன் ஒரு திருக்கையிலே கோதண்டத்தை வைத்துக் கொண்டு மற்றொரு புறத்திலே சீதையானவள் கம்பீரமாக ராமனுக்கு ஏற்றவளாக நமக்கு அருள் புரிய, மற்றொரு புறத்திலே லக்ஷ்மண சுவாமியும் நமக்கு அருள் புரியக்கூடிய அழகான ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி முத்து மாலைகளோடு இந்த கண்ணாடி அறையிலே நமக்கு அளிக்கக்கூடிய திவ்ய தரிசனங்கள், ஒரு ஸ்ரீராமனாக நமக்கு தரிசனத்தை அளிக்காமல் கண்ணாடி அறையிலிருந்து நமக்கு தரிசனத்தை அளிப்பதால் ஒருவர் பின் ஒருவர் பின் ஒருவர் பின் ராமன் ராமன் ராமனாக ராமன் எத்தனை ராமனடின்னு பலவிதமான ராமர்களோடு இந்த கண்ணாடி அறையிலே இவருடைய ஒரு திவ்ய தரிசனம் நாம் செய்த அனைத்து பாபங்களையும் மண்டகப்படி அபயகஸ்த ஆஞ்சநேயருடைய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்திலே நம்மை போக்குகின்றது. இதே திவ்ய தரிசனத்தோடு அனுமன் எவ்வாறு சுந்தரகாண்டத்திலே கிளம்புகின்றான் என்பதை ஸ்ரவணம் செய்வதற்காக நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்ரியும் அனுமன் கிளம்பும் போது வானர்களை பார்த்து சொல்றான், நீங்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம், லங்கைக்கு பறந்து 100 யோஜனையை சுலபமாக கடப்பேன், சீதையினுடைய திவ்ய தரிசனத்தை அடைவேன், ராமன் கொடுத்த மோதிரத்தை கொடுப்பேன், மறுபடியும் கிளம்பின இடத்துக்கே கண்டேன் சீதையை என்ற ஒரு நல்ல செய்தியோட இங்க வருவேன், அதுவரைக்கும் எனக்கு ஜெயம் ஏற்படுவதற்காக நீங்க அத்தனை பேரும் ராமனுடைய திருநாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அனுமான் ராம்னு அப்படி பறக்க ஆரம்பிக்க கூடிய ஒரு சூழ்நிலையில தான் ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டமானது ஆரம்பிக்கிறது. பட்டத்திரியும் ஒரே ஸ்லோகத்துல இந்த சுந்தரகாண்டத்தை ஆச்சரியமாக நமக்கு சொல்லி பற்பல பலன்களை அளிக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமாயணம் முழுக்க படிக்க முடியாதவா கூட சுந்தரகாண்டத்தை படிச்சா அந்த ஒரு பலனை அடையலாம்னு. ஏன்னா அனுமனை கதாநாயகனாக கொண்ட காண்டம் இது. அது மாத்திரம் இல்ல, அனுமனுக்கே சுந்தரன் ஒரு பெயர் இருந்துதான், அந்த சுந்தரன் நடத்தின காண்டமா இருக்கிறதுனால இதுக்கு சுந்தரகாண்டம்னு அனுமத் காண்டம்னு பெயரை வச்சத வால்மீகியனிடத்துல தன்னுடைய ஆக்ஷேபனையை அனுமான் தெரிவிச்சதுனால அனுமானுக்கே தெரியாத ஒரு பெயரை வச்சு பெரிய ஒரு பலனை இந்த காண்டத்துக்கு வால்மீகி மகரிஷியானவர் ஏற்படுத்தினார். அதனாலதான் சுந்தரகாண்டம் நமக்கு ஒரு ஸ்லோகத்துல கேட்டா கூட வாழ்க்கையில நிம்மதியை ஏற்படுத்துறது, சாதிக்க முடியாத காரியங்களை எல்லாம் அனுமனுடைய அருளால நம்ம சாதிக்கக்கூடிய ஒரு பலமானது ஏற்படுறது. ராமனும் சீதையுமே இந்த காண்டத்துல சேரக்கூடிய
ஒரு அழகான கதையை அமைந்த ஒரு காண்டமாக இருப்பதனால்தான் சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி லங்கா, சுந்தரே கிம்ன சுந்தரம்னு ஒரு அழகான ஸ்லோகமே இருக்கு. கதையே அழகு, அனுமனுடைய அழகு, அது மாத்திரம் இல்ல லங்கையோட அழகு. இப்படி அழகு அழகுன்னு சொல்லிட்டே போனா என்ன, சுந்தரம்ன்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ்ல அழகுன்னு பொருள். ராமாயணத்துல இத்தனை காண்டம் இருக்கிறதுல இருந்தாலும் அனுமனை நாயகனாக கொண்டதனால இது சுந்தர காண்டம், இது அழகான காண்டம் அப்படின்னு மகான்கள் வாழ்த்துவதற்கு காரணம் அனுமனுடைய ஒரு பெரிய பெருமை. அந்த ஆஞ்சநேயன் வானர்கள் எல்லாருக்கும் ஒரு தைரியத்தை சொல்லிட்டு அப்படியே தன்னுடைய பாதத்தை மந்திர பர்வதத்துல அழுத்திண்டு, வானர்களே நான் இங்கேந்து கிளம்புறேன், எப்படி போவேன் தெரியுமா, ராமபானம் மாதிரி போவேன். யதா ராகவ நிர்முக்தகா வால்மீகி சொன்னார், ராமபானம் மாதிரி போய் வருவேன்னாரா. என்ன அர்த்தம், ராமபானம் ராமனுடைய அம்புரா தூணியிலேந்து கிளம்பித்தனா வழியில அனாவசியமா தங்காது, போற வேலைய முடிக்கும். முடிக்கும்ன்றது மாத்திரம் இல்ல, வெற்றியோட முடிக்கும். ராமபானத்துக்கு தோல்வியே கிடையாது, முடிச்சுட்டா அது அப்படியே கீழே விழுமானா விழாது. திரும்பி வந்து ராமனுடைய காதுகள்ல என்ன காரியத்துக்காக நீ அமிச்சியோ அதை முடிச்சுட்டேன்னு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிட்டு கிளம்பின இடமான ராமனுடைய அம்புரா தூணியில புகுந்துக்குமா. அதைத்தான் அனுமான் சொன்னார், ராமபானம் மாதிரி போவேன்னா வீரத்துக்காக சொல்லல, அனாவசியமாக வழியில நான் தங்க மாட்டேன், அது மாத்திரம் இல்ல போற காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பேன், சீதைய பாப்பேன். எப்படி ராமபானம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு கிளம்பின இடத்துக்கே பத்திரமா திரும்பி வந்து நல்ல செய்திய ராமனுக்கு சொல்லுமோ, அதே போல நானும் கிளம்பிய இந்த மந்திர பர்வதத்துக்கே திரும்பி வந்து சீதைய பார்த்தாச்சுன்ற விஷயத்த சொல்லுவேன்னு சொல்லி ராம்னு ஒரு திருநாமத்தோட வேகமா அனுமான் தாவினார் அந்த ஆகாய மார்க்கத்துல. லங்கையை நோக்கி எப்படி போறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நாராயண பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் ராசிபுரம் மண்டபப்படி அபய கஸ்த ஆஞ்சநேயரை மூல மூர்த்தியாகிய அந்த ஒரு திவ்ய ரூபத்திலே மூல நட்சத்திரத்திலே நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை குருவாரத்திலே அடைந்துள்ளோம். தொடர்ந்து திவ்ய தரிசனத்தோடு கேட்போம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.